ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு த சேனல் நோ ரிகர்ட்ஸ். நான் உங்கள் சர்மதி. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அமேசானில் வந்துட்டு தேர்மல் ஸ்பாக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துச்சு. வந்து 4 to 5 times யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், பெனிஃபிட்ஸ் என்ன, எனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஸ்பாக்கெட். ஸோ எல்லா மண்டைக்குமே போகணும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு ஜிப் இருக்கு. இந்த ஜிப்பு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலித்தீன் ஷீட் மட்டும் தனியாக வந்துடும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹேர் பேக்கோ இல்லை ஆயில் மசாஜோ பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது ஆயிலாக அதில் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி படாத மாதிரி இதை மட்டும் அழகாக நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இதில் தான் வந்துட்டு அந்த தேர்மல் லைனிங் இருக்குது, நமக்கு ஹீட் இதுலேருந்து தான் வரும். ஸோ கழுவும் பொழுது இதில் தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக இது வந்துட்டு இதுக்கு லைஃப் லாங் லைஃப் இருக்காது இதுக்கு. அதனால் அது ஒரு இது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம டைரெக்டாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டா ஆன் பண்ணிவிட்டு லோ ஹை ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது. நமக்கு எந்த டெம்பரேச்சர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க எப்படி யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பேக் போட்டுட்டு டைரெக்டாக அதை ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்னர் எப்படி ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதையும் வந்துட்டு வச்சுட்டு ஒரு 10-15 minutes யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன் அப்படின்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பண்ணியில் ஏதாச்சும் டபால் டபின் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு உயிர் முக்கியம் இல்லைங்களா? ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணாமல் நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அதை ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணதே நமக்கு இங்கே லைட் தெரியும். ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னு இன்டிகேஷன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லோ வேண்டாம், எனக்கு ஹை தான் வேணும். ஸோ நான் ஹை டெம்பரேச்சரில் செட் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே விட போகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 minutes வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணி நான் பேக் போட்டுட்டு இப்படி டேரெக்டாக வைக்கிற மாதிரி வந்துருந்தது. ஸோ எனக்கு அப்படி போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 minutes இப்படியே விட்டுட போகிறேன். விட்டுட்டு நான் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்க போகிறேன். அதில் இருக்கிற ஹீட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கப் அப்ளை பண்ணால் வாங்க. எப்பொழுதுமே வந்துட்டு மருந்தும் கூட தெரியாமல் தலையில் ஒன்றுமே இல்லாமல், அதாவது பிளெயின் ஹேராக இருக்கும்போது ஸ்பாக்கை போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது வந்துட்டு ஹீட் வந்துட்டு படும்போது இன்னுமே ரொம்ப ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் டேமேஜ்லாம் ரொம்ப ஆகிடும். ஆனால் பயப்பட வேண்டாம், வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அது வந்துட்டு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தரும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம ஹேரில் ஆயிலோ இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேக்கோ நம்ம போட்டிருக்கணும். இதுக்காகவே ஸ்பாக்காகவே நிறையா பேக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்லேயே செஞ்ச ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஆயிலும் அதுக்கப்புறமேலே இது மேலே வந்துட்டு ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே இருக்குது. ஸோ இதுலேருந்து பறித்து போட்டுக்க போகிறேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த 10 minutes அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த தலையில் போட்டுட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், அதாவது ரூட்ஸ்லேருந்து டிப்ஸ் வரைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ரூட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணும்பொழுது நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறச்ச நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஸ்பா கேப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஸ்பா கேப் இல்லை, இப்போ லாக்டவுனால் நமக்கு ஆர்டர்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்துட்டு நம்ம டவலில் முக்கிட்டு பிழிஞ்சிட்டு அதை நம்ம தலையில் சுற்றிக்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம அது புழியும் போது அது கைப்பிறுக்கிற சூட்டில் இருக்கும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த சூடு இறங்கிடும். நம்மளை அது வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி தலையில் நிற்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்பா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, அதை விட வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. இது நம்ம யூஸ் பண்ணுறச்ச வந்துட்டு நம்ம பார்லரில் போகையில் பெரிய பெரிய மெஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஹேர் ஸ்பான்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம் இல்லைங்களா. அது எதுக்காக அப்படின்னா, அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஹீட் ஆகும்போது ஹேர் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நம்ம வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு சப்போஸ் டேண்ட்ரஃப் இருந்தாலோ அழுக்கு இருந்தாலோ வந்துட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு கிளாக்ட் ஆகிருக்கும், அடைச்சிருக்கும். ஸோ ஹீட் படும்போது அப்படியே மெல்லிஸாக அது வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம இந்த ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறோம். ஆலோவேரா பற்றி சொல்லணும்னா, அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆலோவேரோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். அது ஃபேஸ்க்காக இருக்கட்டும், நம்மளுடைய ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆலோவேரா வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதை தடவுறதுனால வந்துட்டு ஈஸியாக அதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு டைரெக்டாக ரூட்குள்ளே வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஹேர் டேமேஜாக இருக்கிறதுனாலும் அதுலேருந்து ரீவை பண்ணி கொடுத்துரும். நம்ம கேப் நம்ம மேலே போட போகிறோம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா பார்ட்லேயுமே வந்து ஹீட் வந்து படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இப்படி நம்ம பண்ணோம்னா இந்த பக்கமும் ஹீட் படும். நம்ம சுற்றி தூக்கி ஃபுல் பண்ணால் பெருசாக நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னா எல்லா சைடுமே வந்துட்டு ஹீட் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இப்போ தூக்கி நான் வந்துட்டு ஒரு ஃபுல்
பெரிய பண்ணா போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸ்பார்க்கு, இப்போ ஹீட் ஆகிருக்கும், இப்போ ஆன் ஆகி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கேப் நல்லா சூடாக இருக்குது, நான் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம இப்படி போட்டுக்கலாம். இங்கே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர். இது வந்துட்டு ஹீட் இறங்குற வரைக்கும் இது நம்ம தலையில் வச்சுருந்துட்டு ஹீட் எல்லாம் பண்ணிச்சதுக்கு அப்புறமேல நம்ம நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ஸ்போன்ஸ்லாம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கு அந்த டைம்ல, ஏன்னா ஹீட் வந்துட்டு மேலே பட்டுருக்கு இல்லையா, ஸ்போன்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஒரு எவ்வளோ நேரம் உங்களால் மசாஜ் பண்ண முடியுமோ ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பக்கம் மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஷாம்பூ கண்டிஷன் யூஸ் பண்ணி குளிச்சுடுவாங்க. இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக்ஸ் படிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஹேர் ஸ்பாவில் இருந்த ஹீட்லாம் இறங்கிடுச்சு. இப்போ என் ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். இப்போ போர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கிறதுனால அது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருந்தே நம்ம ஸ்பா பண்ணிக்கலாம். பார்லருக்கு போய் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னது மூக்குல பவுடர்?